அனைவருக்கும் வணக்கம். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.11 பார்க்குறோம். ஸோ தட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் 3x-2y = 6, 6x-4y = 10 ஆர் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் என்னவாக இருக்கணும், ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ, பி அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ கிவன் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3x-2y = 6, 6x-4y = 10 அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ அதில் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும்னா 3, 2, 3-2, 6-4 அப்படின்ட்டு இருக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் எக்ஸு ஒய்யு பி வேல்யூ எழுதியிருப்போம். இந்த AX = B. இதுலேருந்து ஆகுமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதுகிறப்போ 3-2, 6-4 ஏஇ பிஏயும் சேர்த்து எழுதணும், 6, 10 அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இங்கே 3 இருக்குது. ஸோ R2-ஐ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பில் R2 goes to R2 minus 2R1 அப்படின்ட்டு பண்ணலாமா. 2R1 அப்படின்னா இதை 2-ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும். 6-6 வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும், 3-2, 6 இருக்கும். செகண்ட் ரோக்கு என்ன பண்ணுவோம், 6 இதை 2-ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 6, இதை 2-ஆல் மல்டிபிள் பண்ணால் -4, இதை 2-ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 12 கிடைக்கும். ஸோ 6-6, 0, -4 இதை மைனஸ் பண்ணுறப்போ +4 மாறும், 0, 10-12 -2 இருக்கும். இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 என்னது உங்களுக்கு ஏ, அடுத்த 2 உங்களுக்கு என்னது A, B. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குது உங்களுக்கு, ரோ ஆஃப் ஏ, அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் 1. அடுத்து ரோ ஆஃப் ஏ, பி ரோ ஆஃப் ஏ, பியில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் 1 ரோ, செகண்ட் ரோ. இது ஏன்னு பார்க்குறப்போ இது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 1 ரோ தான், இது நம்மளுக்கு 0. ஸோ நம்மளுக்கு 1 ரோ தான் இருக்குது, 1 வரும். ஆனால் மொத்தமாக பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் 1st ரோ 1, செகண்ட் ரோ 1 இருக்கும். ஸோ ரோ ஆஃப் ஏ, பி இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ, பி. இப்படி இருந்தது அப்படின்னா கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். இதான் நம்ம அந்த கண்டிஷன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம எக்லன் ஃபார்மேட்டில் ரோ ரெடியூஸ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.